முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டுவதையே விவசாயிகள் விரும்புகின்றனர் விவசாயிகள் வேளாண்மையோடு தொடர்புடைய உப தொழில்களை மேற்கொள்ளும் போது கூடுதல் வருவாய் ஈட்டி தங்களது பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் மேலும் காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப தங்களின் வருமானத்தை உயர்த்த வேளாண் அறிவியல் மையங்கள் பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் தொழில் உத்திகளையும் எடுத்துரைத்து வருகிறது அந்த வகையில் காலநிலை மாற்றம் மற்றும் வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருர் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் வானியல் ஆய்வு துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் அருள் பிரசாத் அவர்கள் தரும் தகவல்கள் காலநிலையம் மாற்றத்துக்கும் வானிலை மாற்றத்துக்கும் உள்ள வேறுபாடு வந்து நம்ம என்னன்னு இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் வானிலை மாற்றம் அப்படின்னா வா வானிலை மாற்றம் அப்படின்னா குறுகிய காலகட்டத்தில் வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் அதாவது அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை மழையோ இல்லை காற்றின் திசை காற்றின் வேகமோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஏற்படும் ஆனால் காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த எல்லா காரணங்களும் வந்து ஒரு நீண்ட தூர ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏற்படும் மாற்றங்கள் இது ரெண்டுத்துக்குமே பொதுவானது என்னென்னா அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை வானிலை மழை மழை அளவு அதுக்கப்புறம் காற்றின் திசை இது ரெண்டுத்துக்குமே இது வந்து பொதுவானது ஆனால் இதோட நேரம் வந்து காலம் வந்து மாறுபடும் இதுதான் வானிலை மாற்றத்துக்கும் காலைநிலை உள்ள வித்தியாசங்கள் அந் வித்தியாசங்கள் இப்போது அது மாற்றம் பார்க்கும்னா அது இந்தியாவை மட்டும் பாதிக்கலை உலக அளவிலே வந்து இன்று காலைநிலை மாற்றம் வந்து ஒரு பெரிய பாதிப்பினு என்று கருதப்படுகிறது விஞ்ஞானிகளும் அதை வந்து அசெப்ட் பண்ணிக்கிறாங்க அதோட முக்கியமான காரணங்களை பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் பசுமை குடியல் வாயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் சொல்லுவோம் அது வந்து நம் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்தோ இல்லை வேற என்ன செக்டார்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் செக்டார்ஸ் அதுலேருந்து வந்து அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆகும்போது வளிமண்டலத்தில் போய் அது வந்து தேங்கும் போது பூமி வந்து வெப்பமடைதல் இது வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க ஐபிசிசி அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா க மாற்றம் வந்து முக்கிய முக்கிய பங்கு இந்த பசுமை வாயில் குடிகள் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து விவசாயத்தை துறை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பசுமை அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்களை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக நம்மளோட உட உரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லியும் கலைக்கொழியும் எல்லாமே வந்து அதிகமாக பயன்படுத்தி பயன்படுத்துகிறாங்க விவசாயிகள் கண்ணோட்டிலேருந்து பார்க்கும்போது இது எல்லாமே வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது நம்மளோட உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு அவங்களோட இருந்து நம்மளுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற அளவை வந்து பயன்படுத்தினாவே உங்களுக்கு வந்து விவசாயத்தை வந்து உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து வளிமண்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து தடுக்கலாம் என்ன என்ன கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து வளிமண்டத்துலேருந்து போகுதுன்னா சல்ஃபர் நைட்ராக்சைட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீத்தைன் அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைட்ஸ் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து வளிமண்டத்தில் போகுது ஆனால் இல்லை விவசாய விவசாயத்துறையில் மட்டும்தான் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதில் வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து மனிதர்களால் ஏற்படும் க்ரீன்ஹவுஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையால் ஏற்படும் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸ் இந்த மனிதர்களால் ஏற்படும் கிரீன்ஹவுஸ் எஃபெக்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் ரொம்ப அதிகமே தவிர இயற்கையால் ஏற்படும் கிரீன் ஹவுஸ் வந்து ரொம்ப கம்மி எப்படி எப்படிலாம் ரிலீஸ் ஆகுது எப்படி எப்படிலாம் இது அக்ரிகல்ச்சர்லேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா முதல் கட்டம் வந்து நீங்கள் வந்து இப்போ இப்போ உங்கள் நிலத்தில் வந்து நீங்கள் வந்து நெற்பயிர் போட்டிருக்கீங்க அதில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து உங்கள் நெற்பயிரில் நெற்பயிரில் வந்து அதிகமாக வந்து யூரியா வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் நைட் பிளான்ட் வந்து பிளான்ட் வந்து அது எடுத்ததுக்கப்புறம் மீதி வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் தான் போய் சேருது ரெண்டாவது மீத்தேன் மிஷின்ஸ் இப்போ நெற்பயிரில் வந்து நீங்கள் நீரை வந்து அதிகமாக தேய்க்க வச்சலவோ வந்து அந்த மீத்தேன் மிஷின்ஸ் வந்து உங்கள் நெற்பயிர்ந்து நெற்பயிர் வயலில் இருந்து உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது மூணாவது பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளில் இருந்து சாணத்தில் இருந்தும் மீத்தேன் வந்து அட்மாஸ்பியரில் வந்து அதிகமாக வந்து ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும்னா வெஹிக்கல் வெ அவங்க வந்து அது மூலமாக ஏற்படுற பொல்யூஷனால தான் அட்மாஸ்பியரில் வந்து அதிகமாக வந்து ரிலீஸ் ஆகுது இது எப்படி வேளாண் துறையை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஏஓ ஃபுட் 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 அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா நூற்றி இருபத்தஞ்சி மில்லியன் டன் வந்து தானியங்கள் வந்து இந்த தட்பவெப்ப மாற்றங்கள்லாம் வந்து குறையும் அதாவது பதினெட்டு விழுக்காடு வந்து மானாவாரி பயிர்கள் மூலம் மாணவரி நிலையத்திலேருந்து இந்த வந்து பயிர் வீச்சிகளை வந்து குறையணுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி செ இப்போ சராசரி வெப்பநிலையிலேருந்து ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நெற்பயிரில் வந்து எழுபத்தெட்டு கிலோகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து லாஸஸ் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தட்ப இந்த தட்பவெப்ப சூழ்நிலை வந்து அதை மட்டும் பாதிக்காமல் உங்களோட எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நீர் ஆவிப்போக்கள் அதுக்கப்புறம் இரிகேஷன் ஷெடியூலிங் டைம் வந்து எல்லாமே வந்து மாறும் நீர் ஆவிப்போக்கள்னால் இப்போ வெப்பநிலை வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீர் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்போ என்ன இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து உங்கள் பயிர்களுக்கு வந்து நீர் நீரை வந்து பாய்ச்சியிருப்பீங்க ஆனால் உடனே வந்து வெப்பத்தால் வந்து அது ஆவியை வந்து அதிகமாக நடக்கும் ஆவி அதிகமாக திருப்பி திருப்பி நீங்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து நீங்கள் வந்து நீரை வந்து உங்கள் பயிருக்கு வந்து அளிக்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது அதே மாதிரி அதிகமாக உங்களுக்கு வந்து நீராவிப்போக்கு நடக்கும் போது உங்களோட மண்ணில் வந்து உப்பு தன்மை வந்து உப்பு படுகிற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளும் நோய்களும் நோய் தாக்குதல்களை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வெப்ப இந்த வெப்பநிலையை கேட்டுறவாறு பூச்சிகளும் நோய் நோய் தாக்குதலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுகிறது எடுத்துக்காட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெற்றிகளை எடுத்திங்கன்னா வெப்ப வெப்பநிலையை தாக்குறோம்னா அதோடய வாழ்க்கை முறை சுவேட்சியும் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும் அப்போ வந்து அதோடய பாதிப்பும் ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கும் இது வந்து அப்புறம் காற்றின் திசையை வந்து மாறுபடலாம் காற்றின் திசையை மாற்றுறதால் என்ன நடக்கும்னா பேக்டீரியா ஃபங்கல் அந்தமாரி அந்தமாரி டிசீஸு டிசீஸும் வந்து அதிக அளவு வந்து பயிர்களை வந்து பாதிக்கப்படும் புதுசு புதுசாக எதனால் வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த முறை இந்த காலநிலைகளால் வேளாண்மையை வந்து எப்படி நீங்களாக பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முதல்ல உர அதிக உரையிடுவதையும் பூச்சி மந்து அதிக அளவில் அதிக அளவில் இடுவதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னா நாங்கள் பரிந்துரைக்க பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டும்தான் நீங்க வந்து ஒரு உரத்தை வந்து நீங்கள் நிலத்தில் பயன்படுத்த வேண்டும் இப்போ பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது பசுந்தாள் உரங்களை வந்து பூக்கும் தருவாயில் வந்து நிலத்தோடு அப்படியே வந்து நீங்கள் ஓட்டி விட்டணும் அப்படி ஓட்டி விடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுக்கு தேவையான சத்துக்களுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பிளான்ஸ்லேருந்து அப்சர்வ் ஆகும் நைட்ராக்சஸ் யூரியா ஃபெர்டிலைசர் பண்ணுறதுல அப்சர்வ் ஆகும் பூச்சி தகதிலேருந்து கட்டு கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் அதுக்கு இப்போ வந்து பெஸ்டன் டிசீஸ் டாலர் வெரைட்டிஸ் ஒரு சிலது இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே விதைக்கலாம் அது அதை வந்து விதைக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூச்சி தகவலுக்கு பதிலிருந்து ஒட்டுணைகளை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து இப்போ ஒட்டுணி ஒட்டுணி முட்டை ஒட்டுணிகளை நீங்கள் வந்து பயன்படுத்த இல்லாமல் இயற்கையை வந்து ஒரு சில பூச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எனிமி பெஸ்ட் பூச்சி எனிமி பூச்சிகள் எதிரிகளை வந்து ஒரு சில பூச்சிகளாக வந்து சாப்பிடும் அதை அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்தந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும்போது போது காலநிலை மற்றும் ஏற் வே வேளாண் பாதிப்பினை வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கம்மி பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ மெத்தட் வந்து நீங்கள் வந்து ரைஸில் வந்து நீங்கள் வந்து நெல் நெல் பயிரை வந்து எஸ்ஆர்ஐ மெத்தட் வந்து பார்க்கலாம் ஏன்னால் இப்போ நெல் பயிரை வந்து நீங்கள் தண்ணியை வந்து தேக்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மீத்தேனோட வாய் மீத்தேன் மீத்தேன் வந்து அதிக அளவு வந்து வளிமண்டலத்தில் வந்து ரிலீஸ் ஆகும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர்னு ஒரு மெத்தட் கண் மெத் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங்னு சொல்கிறோம் பாய்ச்சல் அப்புறம் அப்படியே பாய்ச்சிட்டே தண்ணி வந்து இரு தண்ணி வந்து லேண்டில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து காய விட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீத்தனோட மீத்தனோட எமிஷன் மீத்தன எமிஷன் வந்து லே லேண்டில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுங்களுக்கு வந்தது அதுக்கேற்ற உணவு வகைகளை நீங்கள் வழங்கும் போது இந்த மீத்தனை மிஷின் வந்து அது மூலமாக ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்பவே கம்மியாகும் விவசாய பெருமகங்களுக்கு நம்ம எப்படி வந்து ஆலோசனைகளும் அறிவுறிகளும் கூறுகிறமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் அருள் பிரசாத் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது ஐந்து ஒன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்